இன்று நரசிம்மர் ஜெயந்தி. இந்நன்னாளில் உக்கிர நரசிம்மர் கோவில் ஒன்றை நாம் இந்த வீடியோ பதிவில் காணலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இன்று நாம் காண இருப்பது மத்தூர் என்ற இடத்தில் உள்ள உக்கிர நரசிம்மர் கோவிலாகும். இது பெங்களூர் மைசூர் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. மிகவும் பழமையான அமைதியான கோவில். மகாபாரத யுத்தத்தின் போது அர்ஜுனன் கிருஷ்ண பகவானிடம் அவரது நரசிம்ம அவதாரத்தை காண விருப்பம் தெரிவித்தான். ஆனால் பகவான் கிருஷ்ணரோ, அர்ஜுனா, என்னுடைய நரசிம்ம அவதாரத்தை உன்னால் நேரில் காண இயலாது. நீ மத்தூர் என்ற இந்த இடத்திலுள்ள உக்கிர நரசிம்மர் கோவிலில் சென்று என்னுடைய நரசிம்ம அவதாரத்தை காணலாம் என்றார். அதன்படியே அர்ஜுனன் இவ்விடம் வந்து உக்கிர நரசிம்மரை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் உள்ள நரசிம்மர் மிகவும் விசேஷமானவர். 8 கைகளையும் 3 கண்களையும் உடையவராகவும் அசுரன் இரண்யகசிபுவை தனது மடியில் வைத்து சம்ஹாரம் செய்யும் நிலையில் உக்கிர நரசிம்மராக காட்சி தருகிறார். துவாபர யுகத்தின் போது மத்தூரின் முழு பரப்பளவும் பல கிலோமீட்டருக்கு அர்ஜுனபுரி என்று அழைக்கப்பட்டது. மகாபாரத போரில் இருதரப்பிலும் தனது சொந்தங்கள் கொத்து கொத்தாக மாண்டு விழுவதைக் கண்ட அர்ஜுனன் மனம் கலங்கினான். பகவான் கிருஷ்ணரிடம் நரசிம்ம அவதாரத்தை காட்டும்படி வேண்டினான். அர்ஜுனன் அப்பொழுது இருந்த மனநிலையில் உக்கிர நரசிம்மரின் உண்மையான வடிவத்தைக் கண்டால் மேலும் திகிலடைந்து மன சுறுசுறுப்பை இழப்பான் என்பதால் பிரம்மாவிடம் நரசிம்மரின் கற்சிலையை வடித்து காட்டும்படி பணித்தார் கிருஷ்ண பகவான். பிரம்மாவும் உடனடியாக நரசிம்மரின் கல் சிலையை 8 கைகள் 3 கண்களுடன் உயிரோட்டமாக வடித்தார். அதில் 2 கைகள் இரண்யகசிபுவை மடியில் இறுக்கமாக பிடித்த நிலையிலும் மற்ற 2 கைகள் அவனை கொன்று அதை மாலையாகவும் மீதமுள்ள 4 கைகள் விஷ்ணுவின் ஆயுதங்களை தாங்கியும் காட்சியளித்தன. சிவபெருமானைப் போலவே நரசிம்மருக்கும் 3வது கண் இருப்பதைக் கண்ட அர்ஜுனன் மகிழ்ச்சியடைந்து தியானத்தில் ஈடுபட்டான். நரசிம்மர் அருளால் அவனது மனம் உறுதியானது. இவ்விடமே தற்சமயம் மத்தூர் உக்கிர நரசிம்மராக மக்களால் வணங்கப்படுகிறார். மூலவர் பிரம்மதேவரால் வடிவமைக்கப்பட்டதாலும் அர்ஜுனனால் வழிபட்டதாகவும் மிகவும் விசேஷ கோவிலாக உள்ளது. ஸ்ரீ கடம்ப ரிஷியும் இங்கு இறைவனை பூஜித்தார் என்று கூறப்படுகிறது. ஒய்சால மன்னர்கள் காலத்தில் இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டது. இங்கு சௌமிய நாயகி மற்றும் நரசிம்ம நாயகி சன்னிதிகள் உள்ளன. கோவிலின் வடக்கே வரதராஜர் கோவில் உள்ளது. அனுமான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணர், உக்கிர நரசிம்மர், பிரகலாதன், இரண்யகசிபு, ராம லக்ஷ்மர், சீதாதேவி, அனுமான் போன்ற அழகான சிற்ப வேலைப்பாடுகள் காட்சியளிக்கின்றன. தோல் பிரச்சனை, மனபயம், குழந்தையின்மை ஆகியவைகளை போக்கும் தலமாக இது விளங்குகிறது. பெங்களூரிலிருந்து மைசூர் செல்பவர்கள் கண்டிப்பாக காண வேண்டிய அற்புத தலம் இது.